நாக்குல வச்சா ஆஹா அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பண்ணி சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களின் ஒருவன் மேல மகனம் நெல்லியா நாச்சியப்பன். நமது வில்லேஜ் ஹெல்த் பண்ணி சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது வில்லேஜ் ஹெல்த் பண்ணி சேனலுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு வந்து மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, நீங்கள் தக்காளி பழம் இல்லாமல் நீங்கள் மீன் குழம்பு தயார் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காப்புல. இப்போ அவருக்காகவும் உங்களுக்காகவும் வந்து நான் வந்து இன்றைக்கி தக்காளி பழம் இல்லாமல் நான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதிக விலை வைக்கக்கூடிய தக்காளி பழம் வந்துட்டு அன்றாட மக்கள் வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியலை, விலை வந்து அதிகமாக இருக்குது. நம்ம யோசனை பண்ணி தான் நம்ம தக்காளி பழமே நம்ம வந்து ஒன்று அல்லது ரெண்டு தக்காளி பழம் தான் போட்டு நம்ம வந்து குழம்பு வந்து தயார் பண்ணுறோம். தக்காளி பழம் இல்லாமல் வந்து மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். எப்படி தயார் பண்ண போகிறோம் தானே நீங்கள் பார்க்குறீங்க. தக்காளி பழம் இல்லாமல் நம்ம மீன் குழம்பு தயார் பண்ணுறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த் பண்ணி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமது வில்லேஜ் ஹெல்த் பண்ணி சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம தக்காளி பழம் இல்லாமல் நம்ம மீன் குழம்பு தயார் பண்ணிவிடுவோம், தயார் பண்ணிடுவோமா? வாங்க தக்காளி பழம் இல்லாமல் மீன் குழம்பு செய்து அசத்தி போடும் அசத்தி. தக்காளி பழம் இல்லாமல் நம்ம மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக மண்கடாய் வச்சுக்கிறேன். மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, பெரிய வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். அப்படியே பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எண்ணெய் சேர்த்து நம்ம மீன் குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு, உரிச்ச பூண்டு 10 சேர்த்துக்கிறோம். மூணுக்கு கருவேப்பிலை உரி சேர்த்துக்கிறோம். பூண்டையும் கருவேப்பிலையும் அப்படியே எண்ணெயில் நல்லா அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறோம். அப்படியே மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மிளகு எண்ணெயில் அப்படியே வதக்கி கொடுத்துக்கிறோம். 10 வரமிளகாய் கிள்ளி சேர்க்குறோம். மல்லி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்படியே கொத்தமல்லியும் மிளகாயும் அப்படியே எண்ணெயோடு சேர்த்து அப்படியே இப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு பரட்டிக்கிறோம். அப்படியே சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்படியே சீரகம் சோம்பையும் எண்ணெயில் நல்லா வதக்கி கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறோம். இஞ்சி 1 துண்டு சேர்த்துக்கிறோம். 1/2 மூடி தேங்காய் வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். நல்லா எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிறோம். அப்படியே எண்ணெயில் எல்லா மசாலாவும் நல்லா வதக்கிட்டோம். ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சிக்கிற வேண்டியதான். தக்காளி பொதுவாக நம்ம வந்து புளிச்சக்கீரையை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் செய்து அதுக்காக மண்கடாய் வச்சுக்கிறேன். மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி 15 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. உரிச்ச 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். சீர்ன பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். அப்படியே பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா அப்படியே வதக்கி கொடுத்து 1/2 கட்டு புளிச்சக்கீரையை நல்லா அலசி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்க்குறேன். அப்படியே புளிச்சக்கீரைய எண்ணெயில் 1/2 தரத்துக்கு வதக்கிறோம். புளிச்சக்கீரை எண்ணெயில் நல்லா 1/2 தரத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். 200 ml தண்ணி ஊற்றிக்கிறோம். எண்ணெயில் நல்லா புளிச்சக்கீரைய நல்லா கிண்டி விட்டுக்குவோம். தேவையான அளவு கல் உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புளிச்சக்கீரையோட உப்பை நல்லா கிண்டி விட்டு புளிச்சக்கீரை நம்ம ஊற்றுற தண்ணியில் நல்லா வேகட்டும். மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கிறோம். புளிச்சக்கீரைய நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம தாளித்தோம்னா அருமையான புளிச்சக்கீரை கடையில் வந்து ரெடி. நம்ம தக்காளி பழம் சேர்க்காமல் நம்ம புளிச்சக்கீரையை பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் நம்ம புளிச்சக்கீரையை சேர்த்து நம்ம வந்து மீன் குழம்பு தயார் பண்ண போகிறோம். புளிச்சக்கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இனிமேல் நம்ம ஆற வச்சு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கிற போகிறோம் புளிச்சக்கீரையை. தக்காளி பழம் இல்லாமல் நம்ம மீன் குழம்பு வந்து கூட்ட போகிறோம். அதுக்காக வந்து மண்சட்டி வச்சுக்கிறேன். மண்சட்டி நல்லா காஞ்சிருச்சு, 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் நல்லா வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, 50 கிராம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னமாக வெட்டி சேர்க்குறேன். கருவேப்பிலை மூணு எனக்கு கருவேப்பிலை உருவி சேர்க்குறேன். அப்படி கருவேப்பிலையை போட்ட உடனே அந்த கருவேப்பிலை வாடையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இவன் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அப்படியே எண்ணெயில் நல்லா வதை கொடுக்குறேன். அப்படியே 4 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேன். அப்படியே இவனையும் நல்லா கிண்டி விட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறான். மிளகாய் தூள் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாய்த்தூள் வந்து நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம மசாலாவில் மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் காரமாக இருக்கும். நெல்லிக்காய் சைஸ் புளியம்பழத்தை 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி இப்போ சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். அப்படியே புளித்தண்ணி மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயில் வதக்கி மிக்சியில் அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கிறான். அப்படியே மசாலாவை கலக்கி விட்டு மசாலா வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஊற்றின மசாலா வந்து நல்லா கொதி வந்துருச்சு. மிக்சியில் அரைச்ச நம்ம புளிச்சக்கரை நம்ம 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வந்து நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்படியே சேர்த்த புளிச்சக்கரையை நல்லா அப்படியே கிண்டி விட்டு புளிச்சக்கரை வந்து நம்ம மீன் குழம்புல வந்து நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம தக்காளி பழம் சேர்க்காதனால நம்ம மீன் குழம்புக்கு நம்ம புளி வந்து கரைச்சி ஊற்றிருக்கோம். கரைச்சி ஊற்றின புளியம்பழமும் புளிக்கும், புளிச்சக்கரையும் வந்து புளிக்கும். புளிச்சக்கரை சேர்த்து நம்ம மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணோம்னா மீன் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழம் விலை வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம வித்தியாசமான முறையில் வந்து நம்ம மீன் குழம்பு வந்து புளிச்சக்கீரை பயன்படுத்தி மீன் குழம்பு வந்து தயார் பண்ணுறோம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்துட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்படியே கல்லுப்பை மலை சாரல் போல் தூவி அப்படியே கிண்டி விட்டுக்கிறோம். எண்ணெயில் வதக்கி நம்ம மசாலா வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம் மசாலாவை. அந்த மசாலாவும் அரைச்சி ஊற்றிய புளிச்சக்கீரையும் நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா வத்தட்டும். அப்படியே மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக வந்து வத்தணும். வத்தினா தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வத்தி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வத்தணும். எந்த மீன் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி நல்லா வத்தணும். வத்தின பிறகு தான் நம்ம மீனையே நம்ம சேர்க்கணும். அருமையாக நம்ம தக்காளி பழம் சேர்க்காமல் செய்த மீன் குழம்பு வந்து நல்லா வத்திருச்சு. 1 கிலோ மீனை நல்லா சுத்தம் செய்து மஞ்சத்தூள் போட்டு அலசி நம்ம சேர்த்துக்கிறோம். மீன் வந்து தண்ணியில் தான் நல்லா குதித்து தாய் விளாண்டுச்சு. இன்றைக்கி வந்து தக்காளி பழம் இல்லாத மீன் குழம்புல இப்போ வந்து மீன் வந்து துள்ளி குதிக்க போகுது. அப்படியே லேசாக அப்படி கிளறி விட்டுக்கோ. ரொம்ப கிளறக்கூடாது, கிளறினா மீன் வந்து உடஞ்சிரும். நல்லா குதித்து நல்லா வத்தட்டும். அப்படியே நம்ம போட்ட மீன் அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க பார்த்தீங்களா குழம்புக்குள்ள. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வத்தி வருது. கடைசியாக கருவேப்பிலையை உருகி நம்ம சேர்க்குறோம். அப்படியே கருவேப்பிலையை தூவி விட்டு அப்படியே லேசாக அப்படியே கிளறி விட்டு கொத்தமல்லி தழை வந்து இல்லை, அதனால் நம்ம கொத்தமல்லி தழை வந்து நம்ம சேர்க்கலை. நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கண்டிப்பாக சேர்த்து பண்ணுங்கள். அருமையான முறையில் நாக்குக்கு ருசியான தக்காளி பழம் இல்லாத மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் ஒரு வித்தியாசமான முறையில். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நமது வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே, என்ன நண்பா நீ தன்னால் சாப்பிட்ற, நீனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து சாப்பிடணும்னு தான் எனக்கு வந்து ஆசை. அது வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனலில் நம்ம சேனல் எம்பலத்திலேயே வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனலுடைய அடையாளத்திலேயே பகுத்து உண் அப்படின்னு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சாப்பிட்றேன். நம்ம களி தான் இன்னைக்கு தயார் பண்ணியிருக்கோம். களிக்கும் அந்த மீன் குழம்புக்கும் டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும். ஆஹா சூப்பருங்க. நம்ம தக்காளி பழம் மீன் குழம்புல சேர்த்து போட்டு செய்த மீன் குழம்பை விட இந்த மீன் குழம்பு வந்து டாப்பாக இருக்கு. அப்படியே மீன் குழம்புல வந்து நம்ம புளிச்சக்கரை நம்ம சேர்த்த மாத்தில டேஸ்ட்டு வந்து அப்படி இருக்குது.
நீங்கள் இன்றைக்கி செய்துட்டு மறுநாள் சாப்பிட்டீங்களே அதை விட டாப்பாக இருக்கும். கோடை காலத்தில் வந்து புளிச்சாக்கீரை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வைக்கக்கூடியது வந்து இந்த புளிச்சாக்கீரை. நமது வில்லேஜ்கள் பிடிச்சாங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமது வில்லேஜ் கல்ச்சர் சேனல் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். உங்களின் ஒருவன் மேல மாகாணம் வெள்ளியா நாச்சியப்பன். நன்றி, வணக்கம்.